வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம கத்தரி செடி பராமரிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு கத்தரி செடி பதியம் போட்டு காமிச்சிருக்கேன், அது நம்ம வீடியோவில் இருக்குது. இப்போ வந்து கத்தரி செடியில் நம்ம போட்ட செடியிலேருந்து நமக்கு கத்தரி காய் வந்து காய்ச்சிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு காய் காய்ச்சிருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு காய், அது பக்கத்துலேயே ரெண்டு காய் வச்சுருக்கு. அதே போல் இது சின்ன செடியாக தான் இருக்குது, இப்போ தான் நம்ம 2 மாதம் ஆயிருக்கு நம்ம போட்டு. பாருங்கள் இங்கே ஒரு காய் பிடிச்சிருக்குது, இந்த மாதிரி உள்ள பாருங்க, உள்ள ஒரு காய். இப்போ இந்த ஒரு செடியில 6 காய் பிடிச்சிருக்கு, மறுபடியும் இன்னும் பிஞ்சு வச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் வீட்டில் வைக்கிற செடி நல்லா காய் பிடிக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து வீட்டில் சாதாரணமாக உங்களுக்கு சாக்குப்பை இருந்தாலே போதும், நீங்கள் அதுலேயே வச்சு வளர்த்தலாம். இது பாருங்க, நான் அந்த சாதாரண அரிசி வாங்கின பேகு, அதில் தான் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மண் மிக்சிங் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம், அது மாதிரி மண் மிக்சிங் போட்டுக்குங்க. போட்டுட்டு கத்திரியை பொறுத்த வரைக்கும் விதை வந்து நம்ம நாற்றாங்கல்ல விட்டு தான் எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து கத்திரி தளைஞ்சு வரும். இதில் பாருங்கள், செடியில் பாருங்கள், செடி எவ்வளோ சின்ன செடியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் இப்போ எப்படி காய் வச்சுருக்குன்னு பாருங்கள். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்திரி செடிக்கு நார்மலாக எப்பவும் போல் தண்ணி ஊற்றி நம்ம வளர்த்தலாம். ஒரு 10 நாளைக்கு கத்திரி செடியில் கொஞ்சம் பூச்சி ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வெளியில் வாங்குற காய்கள்லேயே கத்திரிக்காய் வந்து நம்ம அதிகமாக வெளியில் கடையில் வாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஏன்னா அதுக்கு வந்து பூச்சி மருந்து ரொம்ப அதிகமாக அடிப்பாங்க. அதனால வந்து கத்திரிக்காயை முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வேப்ப எண்ணெய் கரைசல் போடலாம். அது இல்லாமல் நம்ம வந்து இஞ்சி பூண்டு கரைசல் வந்து சொல்லியிருக்கோம், அது வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை அடிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து பூச்சி வராது. பாருங்க, அந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு பூச்சி வராமல் செடி வந்து ஆரோக்கியமாக வளரும். அது இல்லாமல் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு நம்ம மண்புழு உரமும் மீன் அமினோ அமிலம் வந்து நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் வந்து வாரம் ஒரு தடவை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா வளரும். செடி பதியம் போடும்போது வேப்பம் புண்ணாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், வேப்பம் புண்ணாக்கு கிடைக்கிறவங்க அது வந்து கொஞ்சம் போடலாம். ஒரு கை அளவு, இந்த அளவு போட்டிங்கன்னா போதும், அது வந்து அந்த வேர்ப்புழு தாக்குதல்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லா செடி வளரும். வேப்ப புண்ணாக்கும் கிடைக்கலனா வேப்ப இலை கிடைச்சதுனா கூட போதும், நம்ம அது போடலாம். முக்கியமாக இதில் வர்ற பிரச்சனை என்னென்னா, வெள்ளை அஸ்வினி பூச்சி தான் வரும். அதுக்கு வந்து நம்ம செடிக்கு தண்ணி விடும்போது செடி மேலே படுற மாதிரி தண்ணி விட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆயிரும். மற்றபடி வேற ஒன்றும் இதில் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு தடவை நம்ம கத்திரிக்காய் வச்சிட்டோம்னா நல்லா பராமரித்தோம், அதுக்கு நல்லா தண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 1 வருஷம் வரைக்கும் நம்ம காய் எடுக்கலாம். வீட்டில் ஒரு கத்திரிக்காய் செடி இருந்துச்சுன்னா நமக்கு 1 வருஷம் வரைக்கும் காய் பிரச்சனையே இருக்காது. அது பெருசாக நமக்கு வாரம் 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் கத்திரிக்காய் கிடைக்கும். நீங்கள் வந்து இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.